எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சினிமா சம்பந்தமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு படத்தோட பேரை சொன்னா அந்த படத்தோட ஹீரோ இல்லைனா அந்த ஹீரோ நடிச்ச கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி அந்த ஹீரோ கேரக்டருக்கு நிகரா வடிவேல் சார் நடிச்ச கேரக்டர்கள் ஞாபகத்துக்கு வர படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2007 மாதவன் சார் அவர்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா. இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கவுன்சிலராக அவர் வந்து நடிச்சிருப்பார். இந்த படத்தில் அவரோட காமெடி, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹேர் ஸ்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் ஹீரோவுக்கு நிகரான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சாருக்கு வந்து அமைஞ்சிருக்கும். என்ற காரணத்துக்காக அனைத்து முட்டைகளையும் ஆம்லெட் போடுவதற்கு உத்தரவிட்டேன். அப்படி போட்டு வந்த கொசுக்களை ஒழிக்க முடியவில்லை. அடுத்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2007 கரண் அவர்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி கொத்தகைத்தாரர். இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா படித்துறை பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் அவரோட கர்லிங் ஹேர் ஸ்டைல், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் சின்ன சின்னதாக செய்கிற திருட்டுத்தனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. எடுக்கிறோட விக்கிரில் பார்த்தேன், களவாண்ட பொருள் காம நேரம் வச்சுருந்தா கூட உச்சிருக்கா உடுக்கு. அடுத்தது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2002 முரளி சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரா டிராவல்ஸ். இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அழகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் முரளி சார் அதுக்கப்புறம் வடிவேல் சார் சேர்ந்து செய்கிற காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வடிவேல் சாரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டராக இருக்கும். அடுத்தது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2008 ஆர்கே அவர்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவன் செயல். இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வண்டு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட பேரை சொன்னால் ஹீரோ கேரக்டர் எந்த அளவுக்கு ஞாபகம் வருதோ அந்த அளவுக்கு வடிவேல் சாரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வடிவேல் சார் அவரை எல்லா காமெடி சீனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை கிருப்பி, சைனடி குப்பி. அதுக்கு அடுத்தது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2007 அர்ஜுன் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை. இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாரை மிரட்டுற விதமாகட்டும், அவரோட மீச ஸ்டைலு, அதுக்கப்புறம் அவர் பேசுகிற டைலாக்ஸ், அதுக்கப்புறம் அவர் பேசுகிற இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்கே வந்து சேர்ந்திருக்கேன். அதுக்கப்புறமா 2004 அர்ஜுன் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரி. இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் அவர் வந்து ஹீரோயினை ட்ரை பண்ணுற விதமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹேர் ஸ்டைல், அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கா காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்ன மேட்ரு உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி அதுக்கப்புறமா 2003 பிரசாந்த் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர். இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் வடிவேல் சாரோட காமெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வின்னர் படத்தோட பேரை சொன்னால் அந்த கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர் நம்ம மைண்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2001 விஜய் சார், சூர்யா சார் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட பேரை சொன்னால் எந்த அளவுக்கு விஜய் சார், சூர்யா சார் ஞாபகத்துக்கு வரவங்களோ அந்த அளவுக்கு இந்த நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர் நம்ம கண்ணு முன்னாலே வந்துட்டு போகும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வடிவேல் சாரோட காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் தேங்க்யூ. அந்த மாதிரியான சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சினிமாதான். இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமாதான்.